தொடரும் நிகழ்ச்சி சிறந்த சமுதாயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். நீங்கள் நலம்தானே? நலமென்றால் மிக்க மகிழ்ச்சி. அருமை பெருமக்களே, இஸ்லாமிய இன்னிசை துறையில் பல ஜாம்பவான்களை நாம் சந்தித்திருக்கிறோம். உதாரணத்திற்கு கண்ணியத்திற்குரிய அண்ணன் ஹாஜி இஎம் ஹனீஃபா அவர்கள் மிகப்பெரிய பழமையான, அதே நேரத்தில் முதன்மையான, சிறப்பான இஸ்லாமிய பாடகர். அவர்களுக்கு பிறகு காயல் ஷேக் முகமது அவர்கள் வந்தார்கள். காரைக்கால் தாவூத் என்ற மிக பழமையான பாடகர், தத்துவமான முறையிலே பாடக்கூடியவர்களும் கூட. இப்படி நிறைய பாடகர்களை நாம் சந்தித்திருக்கிறோம். சிங்கையில் இருக்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் ஜெய்னுல் ஆபிதீன், அத்தியுத்து புகாரி, ஓய ஷம்ஷுதீன், இறையன்பன் குத்தூஸ், சீனி முகம்மது, அபுல் பரக்காத்து, ஹெச் எம் ஹனீஃபா, இவர்களுடைய வரிசையிலே நம்முடைய மலேசிய திருநாட்டிலும் சகோதரர் ஹாஜா, ஹாஜி சையத் அலி, ஹாஜி ஷாவுல் அமீத், இப்படி நிறைய பாடகர்கள் நம்முடைய சமுதாயத்திலே இன்று வரையிலும் அல்லாவின் கிருபையினாலே அவர்களுடைய அந்த சிறப்பான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்பொழுது இந்த நவீன காலத்திலே இசைத்துறையிலே என்ன மாதிரியான புரட்சிகளை ஏற்படுத்த முடியும்? இசைத்துறை என்றால் நீங்கள் நினைப்பது போல மற்ற இசைத்துறையை நான் இங்கு குறிப்பிட விரும்பவில்லை. இஸ்லாமிய இன்னிசைத்துறை, அதாவது இயல் இசை நாடகம் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இஸ்லாமிய செய்திகளை, தகவல்களை இஸ்லாமிய பாடல்கள் மூலமாக நவீன காலத்தில் எப்படி பிரச்சாரம் செய்வது என்ற ஒரு அடிப்படையிலே சலாம் எக்ஸ்பிரஸ் குழு மிக அருமையான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர்களாக முபீன் சஆதத், சகோதர தம்பி இர்ஃபானுல்லா, அதே போன்று சையது ஃபைசல், இவர்களுடைய பணி மிகவும் சிறப்பானதாக அமைந்திருக்கிறது. நிறைய திட்டங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டங்களை எப்படி அவர்கள் செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதற்காக இப்பொழுது அன்பு தம்பி முபீன் சஆதத் அவர்களும் அன்பு தம்பி சையது ஃபைசல் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை இப்பொழுது நாம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், மிக்க மகிழ்ச்சி. மிகவும் இளமையான காலத்திலே மார்க்க பிரச்சார சிந்தனையிலே, அதிலும் குறிப்பாக இசையின் மூலமாக, பாடல்கள் மூலமாக இஸ்லாத்தை, மார்க்க பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இந்த இளம் வயதில் ஏற்பட்டிருப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. எதிர்காலத்தில் இந்த இஸ்லாமிய இன்னிசை துறையில் என்னென்ன மாதிரியான திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள், அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் தம்பி. உஸ்தாஸ், நீங்கள் சொல்வதை போல் இந்த நவீன காலத்தில் நம்ம ஒரு நவீன வழிமுறையை தான் கொண்டு வரணும்னு ஒரு எண்ணம். அதே சமயத்தில் அது இஸ்லாத்துடைய கோட்பாடுகளுக்குள்ளே இருக்கணும். முக்கியமாக கடந்த 8 வருடமாக வந்து நம்ம இசைவட்டுகள் வெளியாக்கியிருந்தோம். அது மக்களை வந்து போய் சேர்ந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அவங்களுடைய ஆதரவுனால பலர் அந்த பாடல்களுடைய வரிகளையும் மனப்பாடம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய தொலைபேசியில் வந்து அது ஒரு ரிங்டோனாக பயன்படுத்தியிருக்காங்க. இது இந்த தகவல்கள் வரும்போது நமக்கு அந்த பாடல்கள் மக்களை போய் சேர்ந்திருக்குன்னு தெரியுது. இருந்தாலும் மக்களோடு நெருக்கமாக இருப்பதற்கு, அவர்களுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு எங்களுக்கு வந்து சில வழிமுறைகள் கொண்டு வர வேண்டியதாக நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இசைவட்டு காலம் முடிந்து இப்போ வந்து எல்லாரும் இணையத்தில் தான் பாடல்களை வந்து அதிகமாக கேட்குறாங்க. அது விற்பனையும் இணையத்தில் தான் நடைபெறுது. அதனால் நம்ம என்ன செய்த என்ன அண்மையில் வந்து நம்ம சலாம் எக்ஸ்பிரஸ்ங்கிற முகநூல் இணைய பக்கத்தை வந்து பதிவு செய்தோம். இப்போது சலாம் எக்ஸ்பிரஸ் சம்பந்தமான எந்த தகவலையும், நமது பாடல்கள், நமது அடுத்த வேலை என்ன, நம்ம என்ன தயாரிப்பு நிலையில் இருக்கோம் அப்படிங்கிற தகவல் எல்லாவற்றையும் அந்த இணைய பக்கத்தில் வந்து அவர்கள் தெரிந்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். அதுதான் எங்களுடைய
அடுத்த கட்டம். இதை தொடர்ந்து இரண்டு இசை வட்டுகள் இப்பொழுது தயார் செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று ஆங்கிலம் மற்றும் மலாய் மொழியில், மற்றும் ஒரு இசை வட்டு முழுக்க முழுக்க தமிழில். இந்த இரண்டு இசை வட்டுகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நாம் வெளியிட திட்டமிட்டு இருக்கிறோம். அதே சமயத்தில் அந்த இசை வட்டுகள் தயாரிக்கும் நிலையில் மக்களோடு நாம் அதிகம் தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த வருட இறுதியில் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நானும் அண்ணன் இர்ஃபான் மற்றும் சகோதரர் ஃபைசாலுடன் ஒரு நிகழ்ச்சி இங்கு சலாம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி செய்யவிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், மிக்க மகிழ்ச்சி. கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருக்கிறது. உங்களுடைய முயற்சியும் வெற்றியும் அல்லாஹ்வின் பேரருளால் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்களும் உங்களை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் நீங்கள் இணைந்திருக்கின்ற பணி அப்படி ஒரு சிறப்பான பணி. அதாவது காலத்திற்கு ஏற்ற முறையிலே இஸ்லாமிய தகவல்களை, இஸ்லாமிய செய்திகளை நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே நமக்கு தெரிந்த வித்தையை கொண்டு கொண்டு போய் சேர்ப்பது மிக முக்கியமான ஒன்று அல்லவா? நிச்சயமாக. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த பணியில், சலாம் எக்ஸ்பிரஸ் குழுவினுடைய பணியில, அன்பு தம்பி சஃப்வானையும் நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் இன்ஷா அல்லாஹ் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இது ஒரு மிக முக்கியமான பணி. அதாவது மார்க்க பிரச்சார பணியில எத்தனையோ முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகளிலே ஒரு குறிப்பிடத்தக்க மக்களிடத்தில் மிகவும் இலகுவான முறையிலே போய் சேரக்கூடிய ஒரு முறை இந்த இசை துறை. அதிலும் குறிப்பாக இதற்கு மிக முக்கியமாக வழிகாட்டி இருக்கிறார்கள் நம்முடைய மூத்த அண்ணன் ஹாஜி இஎம் ஹனிபாவ். நிச்சயமாக. அவர்கள் வந்து இந்த இஸ்லாத்தை, இஸ்லாமிய தகவல்களை இசையின் மூலமாக, பாடல்கள் மூலமாக எப்படி மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்கு அவர்கள் வகுத்திருக்கின்ற அந்த அடிப்படையான அமைதியான அந்த பிரின்சிபல் என்று சொல்லப்படுகின்ற கோட்பாடுகள் இருக்கின்றனவே, அது மிக மிக அற்புதமான கோட்பாடு. நிச்சயமாக. இன்றைக்கு வந்து இஸ்லாமிய பாடல்கள் என்று சொன்னாலே ஹாஜி இஎம் ஹனிஃபா என்று சொல்லக்கூடிய அளவிலே, அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு அந்த சிறப்பை தந்திருக்கிறான். யாருடைய சிறப்பையும் யாருடைய திறமையையும் திறனையும் பாராட்டி ஊக்கப்படுத்தாத வரையிலும் அது நிச்சயமாக வெளிப்படாது. அது எந்த ஒரு விளக்குக்கும் கூட ஒரு தூண்டுகோல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான் நம்ம தாங்கள் ஈடுபட்டிருக்கின்ற இந்த பணியிலும். அதே நேரத்தில் இப்போ இந்த நவீன காலத்தில் நாம் சற்று முன்னர் பேசிக்கொண்டது போல இணையதளம் மூலமாக எப்படி இந்த இசை பாடல்களை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க, அதோட பாடல்கள் எழுதக்கூடிய எழுத்தாளர்களை நீங்கள் அடையாளம் கண்டிருக்கிறீர்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாக. இந்த பயணத்தை தொடங்கும் போது, சலாம் எக்ஸ்பிரஸ் என்ற பெயரை சூட்டும் போது கூட இதன் அர்த்தம் வந்து என்னென்னா, ஒரு எக்ஸ்பிரஸ் வந்து பொதுவாக நாம் எதுக்கு பயன்படுத்துவோம் அந்த வார்த்தை, அதாவது ஒரு பயணம், அது ஒரு மும்பை எக்ஸ்பிரஸ் என்ற ஒரு ரயில் பயணமாக இருக்கலாம், அல்லது பஸ் எக்ஸ்பிரஸ்னு ஒரு பேருந்து பயணமாக இருக்கலாம். அதுபோன்று சலாம் எக்ஸ்பிரஸ் என்றால் இஸ்லாமிய பயணம் என்ற ஒரு கருவை கொண்டு தான் இந்த பெயரை நாம் சூட்டினோம். அதற்கு என்ன காரணம் என்னவென்றால், இந்த 10 வருடங்கள் வந்து நாம் இதை ஒரு பயணமாக தான் கருதுகிறோம். அந்த பயணத்தில் நிறைய இது போன்ற நிறைய எழுத்தாளர்கள், இசையமைப்பாளர்கள், பாடகர்கள் இவர்களை சந்தித்திருக்கிறோம் இதன் ரீதியாக. அதில் அந்த வரிசையில் முதலில் எங்களுடன் சேர்ந்து, இன்று வரை எங்களுடன் சேர்ந்து இருப்பவர் நமது சகோதரர் சிங்கப்பூரில் இருப்பவர் அமிருதீன் யூசுப். அவர்தான் பிஸ்மில்லா இசை வட்டுக்கு முழுக்க முழுக்க பாடல்கள் எழுதினவர். தீர்க்கதரிசியாய், பிஸ்மில்லா, தீன் வழி, இது போன்ற பாடல்களை எங்களுடன் சேர்ந்து பாடல்களை எழுதியவர். பிறகு அவருக்கு சில வேலைகள், சில பொறுப்புகள் இருந்ததனால் அடுத்த இசை வட்டுக்கு அவருக்கு முழுக்க முழுக்க நேரத்தை செலவிட முடியாத ஒரு காரணத்தால் நாம் மதிப்பிற்குரிய கவிஞர் நாகூர் சலீம், இஸ்லாமிய கவிஞர் திரு நாகூர் சலீம் அவரை நாம் சந்தித்தோம். அது தொலைபேசியில் தான் நாம் அதிகமாக பேசி கொண்டோம். அதன் வழியாகவே நான் பாடலை அவர்களுக்கு கேசட்டில் ஊருக்கு அனுப்பி அவர்களும் எழுதி நமக்கு வந்து பாடல் வரிகளை ஃபேக்ஸ் பண்ணி விட்டார். அது மூலமாக தான் நமது கம்யூனிகேஷன் இருந்தது. அப்படி இருந்தும் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இசை வட்டுக்கு 10 பாடல்களுக்கும் அவர் பாடல்களை எழுதி விட்டார். அதை தொடர்ந்து கனடாவில் நாம் முகநூல் வழியாக, இப்போ இந்த இணைய நவீன காலத்தில் என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல விஷயம் என்ன வந்திருக்குன்னா, ஒரு விளைவாக வந்திருக்கிறது தான்,
நாம் பார்க்க முடியாத தொடர்பு கொள்ள முடியாத பல திறமையுள்ள முஸ்லிம் சகோதர சகோதரிகளை வந்து இணையத்தில் வந்து நாம் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே நோக்கத்துடன் இருக்கும் சகோதரர்கள், அதாவது இஸ்லாத்தை நாம் நமக்கு தெரிந்த புலமையை வைத்து பரப்ப வேண்டும், பரவ உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் இருக்கும் சகோதரர்களுடன் நாம் இணையத்தின் மூலமாக அவர்களுடன் தொடர்பு கொண்டோம். அந்த வரிசையில் திரு புகாரி கனடாவில் இருக்கும் அவர் நமக்கு தொடர்பு கொண்டார். அவர் வந்து தக்பீர் என்ற ஒரு பாடலை நமக்கு எழுதினார். அது அண்மையில் நாங்கள் வெளியிட்டோம் இணையத்தில். அதன் பிறகு நாம் பாடல்கள் இப்போது தயாரித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து இப்போ அடுத்தது வந்து இசைவெட்டுக்காக தான் தயாரித்து கொண்டிருக்கிறோம். நிறைய திறமைசாலிகள் இருக்கார்கள். அவர்களை வெளியே கொண்டு வரத்துக்கும் இது ஒரு வாய்ப்பு என்று நான் நினைக்கிறேன். சினிமா பாடல்கள் எழுதுபவர்களும் இருக்கிறார்கள், கவிதைகள் எழுதுபவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுடைய திறமைகளை ஏன் இஸ்லாத்தின் உண்மையை வெளிப்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இதில் இறங்கியிருக்கிறேன். அல்ஹம்துலில்லா, அதாவது தம்பி சற்று முன்னர் குறிப்பிட்டது போல, முபீன் சாதத் அவர்கள் குறிப்பிட்டது போல, நல்ல பாடல் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இவர்கள் வந்து, இவர்களுடைய கற்பனை வந்து எப்பொழுதுமே சிறகடித்து பறந்து கொண்டிருக்கும். எந்த சூழ்நிலையில் எதை பார்க்கிறார்களோ அதை கவிதையாக வடித்தெடுக்கின்ற ஒரு திறன் மிக்கவர்கள். இந்த திறனை தம்பி சற்று முன்னர் குறிப்பிட்டது போல நன்மையான காரியத்திற்கு பயன்படுத்துவதிலே சமுதாயம் எப்பொழுதுமே முனைப்போடு இருக்க வேண்டும். எந்த திறமையுமே எதற்கு பயன்படுகிறது என்பதிலே தான் அதனுடைய நன்மையும் தீமையும் அமைகிறது. ஃபேஸ்புக் என்று சொல்லப்படுகின்ற முகநூல், முகநூலில் நாம் என்ன செய்ய முடியும்? இஸ்லாமிய கருத்துக்களை நிறைய பரப்ப முடியும். அதாவது ஒரு பக்கம் தீமைகளை பரப்புகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கவே, நாம் அதையே சாதகமாக ஆக்கி கொண்டு நம்முடைய நல்ல இஸ்லாமிய கருத்துக்களை, இஸ்லாமிய சிந்தனைகளை பரப்புவதற்கும் அதை பயன்படுத்த முடியும் இல்லையா? இந்த கண்டுபிடிப்புகள் மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டாலும் இது காலத்தால், காலத்தின் கட்டாயத்தால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சி என்று கூட சொல்ல முடியும். இன்ஃபர்மேஷன் கொரிடோரில் மிகப்பெரிய புரட்சி இது. நிச்சயமாக முகநூலும் கூட அப்படிப்பட்ட ஒரு புரட்சி. இந்த புரட்சியில் நாம் என்ன செய்யணும்? நம்ம மிக திறமையான முறையில் சொல்லுவாங்கள்ல, கெட்டிக்காரத்தனமாக இந்த ஒரு காரியத்தையும் செய்யணும்னு, அந்த ஒரு அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்னா, தாங்கள் சொன்ன மாதிரி நிறைய இஸ்லாமிய கருத்துக்களையும் உங்களுடைய திட்டத்தின் அடிப்படையில் இன்னிசை பாடல்களையும் நாம் வந்து தயார் பண்ணுவதோடு அதை நம்முடைய இணையதளம் மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் நிறைய அனுப்பலாம். இதுவும் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதே நேரத்தில் பாடல் வரிகளை எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்கள், பாடல் ஆசிரியர்கள் இருக்கிறார்களே, அவர்களும் மிக மிக முக்கியமானவர்கள். ஏனென்றால் அவர்களிடத்தில் வந்த ஆழமான இஸ்லாமிய கருத்துகளும் இஸ்லாமிய சிந்தனைகளும், அதோட ஏதோ பாடல் வரிகள் என்ற பெயராலே எழுத்துக்களை போட்டு அலங்காரம் பண்ணுவது மட்டும் முக்கியமாக இருக்கக்கூடாது. அவர்களிடத்தில் அந்த இஸ்லாமிய சிந்தனை, இஸ்லாத்தினுடைய வேட்கை, இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், பரப்ப வேண்டும் என்ற சிந்தனை இருப்பவர்களால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை ஆக்ககரமாக செய்ய முடியும். இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் உங்களுக்கு நல்ல முறையிலே வெற்றி பெற வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுபஹானஹு தஆலாவுடைய கிருபையும் கருணையும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துவதோடு, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். சலாம் எக்ஸ்பிரஸ் குழுவிலே நான் சற்று முன்னர் குறிப்பிட்டது போல தம்பி முபீன் சஹாதத், சையத் ஃபைசல் இர்ஃபானுல்லா, அதனோடு சேர்த்து சஃப்வான் ஷரீஃப் நசிமுத்தீன் என்ற ஒரு சிறப்பையும் இந்த குழு இணைந்து செய்கின்ற பொழுது அல்லாவின் கிருபையினாலே ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உங்களால் ஆக்க முடியும் என்று கொண்டு, அதற்கு அல்லாஹ் துணை செய்வானாக என்று வாழ்த்தி துவா செய்து, இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு இணை இல்லாத மிக தூய நாயனே ரஹ்மா, எழு சாந்தி மார்க்க அருள் தீப ஒளியில் நம்மை சேர்த்தார் நபி பெருமா.